சென்னை தவிர்த்த அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக சமூகத்தினுடைய இதர பிரிவினரும் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான தொடர் காத்திருக்கும் போராட்டம் டிசம்பர் பதினாலாம் தேதி காலை பத்து மணிக்கு துவங்க இருக்கிறது இந்தியாவினுடைய கார்பரேட் ஜாம்பவான்களாக விளங்கக்கூடிய அதானி அம்பானி ஆகியோருடைய தொழில்களை பொருட்களை புறக்கணிப்போம் என்கிற அறிகுவலை அகில இந்திய விவசாயிகள் போராட்டம் ஒருங்கிணைப்புகளிலிருந்து விடுத்திருக்கிறது அம்பானி கார்பரேட் கலவாணிகளுக்காகத்தான் மத்திய அரசாங்கம் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயியுடைய முதுகை ஒடித்து கொண்டிருக்கிறது ஆகவே அதானி அம்பானி கூட்டி கலவாணிகளுக்கு எதிராக அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் விவசாயிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்பதற்கு பதிலாக சட்டம் ரொம்ப நல்லது அதிலே சில நீங்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை ஏற்கிறோம் என்கிற முறையில் தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து நாட்களாக இதே பல்லவியை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்த மத்திய அரசாங்கத்துடைய பேச்சுவார்த்தையை விவசாயிகள் சங்க தலைவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மூன்று சட்டங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது இந்த மூன்று சட்டங்களுமே விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதகமானது ஆகவே இந்த மூன்று சட்டங்களையும் முற்றிலும் திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது என்பதும் சாதாரண மக்களுக்கு மின்சாரமே கிடைக்க முடியாத அல்லது மின்சாரத்திற்காக அபரிமிதமான தொகையை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய பல மாநிலங்களில் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய இலவச விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் அந்த மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது இருக்கிற காரணத்தினால்தான் அதையும் முற்றிலும் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாய சங்கத்தை விவசாய சங்கங்கள் மத்திய அரசின் முன்னால் வைத்திருக்கிறது கார்ப்பரேட்டுகள் காரி உமிழ்வார்கள் எங்களை என்று கார்ப்பரேட்டுக்கள் என்ன சொல்வார்கள் இடமிருந்து என்ன விதமான பாதிப்புகள் வரும் அல்லது கோரிக்கைகள் வரும் அவர்களுடைய எதிர்வனைகள் என்னவாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர்கள் கவலைப்படுகிறார்களே தவிர இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளுடைய நலனை பற்றி மத்திய பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு கடுகளவும் கவலை இல்லை என்பதுடைய விளைவுதான் இந்த போராட்டம் நீடிக்கொ நீடித்து கொண்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம் வெகுமுறை இத்தகைய இருக்கிற இது இந்த முறையில் இருக்கிற காரணத்தினாலே தான் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவது நாடு முழுவதும் தீவிரப்படுத்துவது டெல்லியில் கூடக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையை மேலும் மேலும் பல லட்சமாக அதிகப்படுத்துவது என்கிற முடிவுக்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்டக்குழு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ராஜஸ்தானிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து இமாச்சல பிரதேசத்திலிருந்தும் புதிதாக விவசாயிகள் டெல்லிக்கு வர வேண்டும் என்கிற அறைகுவலை போராட்டக்குழு விடுத்திருக்கிறது இதர அனைத்து மாநிலங்களிலும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மாவட்ட தலைநகரங்களில் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டில் சென்னை தவிர்த்த அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக சமூகத்தினுடைய இதர பிரிவினரும் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான தொடர் காத்திருக்கும் போராட்டம் டிசம்பர் பதினாலாம் தேதி காலை பத்து மணிக்கு துவங்க இருக்கிறது இந்த போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்பது டெல்லியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய முடிவை பொறுத்து இருக்கிறதே தவிர நாங்கள் போராட்டத்தை என்றைக்கு முடிப்பது என்கிற முடிவை எடுக்கவில்லை டெல்லி போராட்டத்திற்கு இணையாக டெல்லி போராட்டம் என்ன நோக்கத்தோடு நடைபெறுகிறதோ அந்த லட்சியத்தை இலக்கை அடைகிற வரை இந்த தொடர் காத்திருக்கும் போராட்டம் இங்கே நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாவினுடைய கார்ப்பரேட் ஜா ஜாம்பவான்களாக விளங்கக்கூடிய அதானி அம்பானி ஆகியோருடைய தொழில்களை பொருட்களை புறக்கணிப்போம் என்கிற அறிகுவலை அகில இந்திய விவசாயிகள் போராட்டம் ஒருங்கிணைப்புகள் மீது விடுத்திருக்கிறது அவருடைய பெட்ரோல் பம்புகளை புறக்கணிப்பது ரிலையன்ஸ் பிரஸ் அதானி பிரஸ் உள்ளிட்ட ப பல்பொருள் அங்காடிகளை புறக்கணிப்பது ஜியோ சிம்மை புறக்கணிப்பது என்கிற முறையில் ஏனென்றால் இந்த அதானி அம்பானி கார்பரேட் கலவாணிகளுக்காகத்தான் மத்திய அரசாங்கம் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளுடைய முதுகை ஒடித்து கொண்டிருக்கிறது ஆகவே அதானி அம்பானி கூட்டி கலவாணிகளுக்கு எதிராக அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கடைகள் எங்கெங்கே இருக்கிறதோ அதானி ஃப்ரெஷ் பல்பொருள் அங்காடிகள் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த கடைகளுக்கு முன்பாக கூடி பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம் விவசாயிகளுக்கு ஆதரவாக ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஸை புறக்கணியுங்கள் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக அதானி ஃப்ரெஷ்ஷை புறக்கணியுங்கள் அவர்கள் விற்கக்கூடிய பொருள்களை வாங்காதீர்கள் என்கிற முறையில் பொதுமக்களுக்கு கடைகளின் முன்பா முன்பாக கூடி நாங்கள் விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம் தமிழக மக்கள் டெல்லி போராட்டத்திலால் மிகப்பெரிய அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த வேண்டுகோளையும் ஏற்று இந்த அதானி அம்பானி கும்பலனுடைய அந்த பொருட்களை புறக்கணிப்பதில் தமிழக மக்கள் முன்னணி முன்னணியில் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே மாதிரி இப்போது சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி என்பது போய்கிட்டே இருக்குது பிஜேபி அலுவலகங்களை முற்றுகையிடுவது என்கிற முறையில் ஒரு செய்தி என்பது போய்க் கொண்டிருக்கிறது அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக வேளாண் சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறமே தவிர குறிப்பிட்ட அரசியல் கட்சி குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய அலுவலகம் அதை முடக்குவது முற்றுகையிடுவது என்கிற முறையில் இந்த போராட்டத்தை அகில இந்திய விவசாயிகள் போராட்டக்குழு பார்க்கவில்லை அத்தகைய எத்தகைய எந்த விதமான அறிவிப்பையும் அகில இந்திய போராட்டக் குழு ஒரு போராட்ட வடிவமாக முன்வைக்கவில்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே பதினாலாம் தேதி இந்திய நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக போராட்டம் என்பதைத்தான் அகில இந்திய கமிட்டி அறிவுகள் கொடுத்திருக்கிறது அதை இங்கே வெற்றிகரமாக்குவதற்கான அனைத்து விதமான தயாரிப்பு முயற்சிகளும் மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அந்த பதினாலாம் தேதி போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகள் சமூக நல அமைப்புகள் இதர விவசாய சங்கங்கள் மாணவர் இளைஞர் தொழிலாளர் நல அமைப்புகள் மாதர் அமைப்புகள் உட்பட அனைவரும் பேராதரவு தந்து அந்த பதினாலாம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டத்தை மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு அகில இந்திய போராட்ட விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்